அனைவருக்கும் வணக்கம். அடுத்த லெசன் என்னதுன்னா ராரா ஒளி வேறுபாடு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கட்டையை எரித்தால் கறி, காய்கறி சமைத்தால் கறி, சரியா? அடுத்து ஆற்றின் ஓரம் கரை, அந்த தண்ணி போகிற ஓரம், ஆற்றில் இருக்கிற ஓரம் வந்து கரை. ஆடையில் படிவது கரைன்னு, அந்த டீ, கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டுன்னா படியும்னா அந்த கரை. அடுத்து சோப்பில் வருவது நுரை, சொல்லாத யாரும் குறை, என்னென்னா நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து ஒன்றில் பாதி அரை, ஆஃப், அதாவது நீயும் நானும் பாதி பாதி வச்சுக்கணும், ஆஃப் சொல்கிறோம்ல அதை அரை. வீட்டின் ஒரு பகுதி, ஒரு ரூம், இது பெட்ரூமு, ஹாலு, கிச்சன் அப்படி சொல்கிறோம்னா அது வந்து அரை, சரியா? அதுக்கு கீழேயேவும் உங்களுக்கு கோடிட்ட இடத்தை பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் கல்வி டாஸ் கரையில், துணையெழுத்து ராவரா அந்த இதை போடுங்க. வெள்ளை ஆடை டாஸ் பட்டுள்ளது கரை, பெரிய ராவது போடுங்க. அடுத்து மறை என்பது மானை குறிக்கும், துணையெழுத்து ரா போடுங்க. வேதத்தை குறிக்கும் சொல் மறை, இது வந்து பெரிய ரா போடுங்க. அடுத்து திருவிழா முழங்கும் பறை, இதுவும் பெரிய ரா வரும். அம்மா காய்கறி சமைத்தால், இது பெரிய ரீ போடுங்க. வாசலை மறைப்பது திரை, துணை எழுத்து திரை போடணும். இதில் உங்களுக்கு ஆன்சர் கீழே தப்பாக இருக்குது, அதனால் மிஸ்ஸு இப்போ புக்கில் எழுதியிருக்கிறது கரெக்டாக எழுதிடுங்க, துணை எழுத்து ரை போடுங்க. அடுத்து நாய் நன்றாய் குறைக்கும், இதுவும் துணை எழுத்து ரை. மாத்திரை காய்ச்சலை குறைக்கும், இது பெரிய ரை போடுங்க. என்னது பார்த்தோம், ராரா வேறுபாடு பார்த்தோம். அதில் கல்வி கரையில், வெள்ளை ஆடை கரை பட்டுள்ளது, மறை என்பது மானை குறைக்கும், மானுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா மறை. வேதத்தை குறிக்கும் சொல் வந்து மறை. திருவிழா முழங்குவது பறை அப்படிங்கிறது இருக்குது, அதை நல்லா பார்த்து அழகாக பென்சில்கிட்ட எழுதுங்கயா. அந்த வீடியோ 2 times 3 times பாருங்கள். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நன்றி.